எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற கதை கழுதையின் இதயம். ஒரு சமயம் ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவா இருந்துச்சு. அந்த சிங்கம் என்ன சொன்னாலும் காட்டு விலங்குகள் தவறாம செஞ்சுட்டு வந்ததுங்க. அந்த சிங்கத்துக்கு மந்திரியா ஒரு குள்ள நரி இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வேட்டக்காரனோட அம்பு சிங்கத்தோட உடம்ப கிழிச்சிடுச்சு. அம்பால அடிப்பட்ட சிங்கம் அங்கிருந்து தப்பிச்சு தன்னோட குகைக்கு போயிடுச்சு. ஆனா சிங்கத்துக்கு காயம் கொஞ்சம் ஆழமா இருந்ததால குகையிலேயே இருந்துடுச்சு. சுயமா வேட்டையாடி தன்னோட பசிய தீர்த்துக்க கூடிய நிலையில அந்த சிங்கம் இல்ல. சிங்கத்தோட உடம்பு பலவீனமாவும் இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தன்னோட மந்திரியான குள்ளநரிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. நான் வெளியே போய் சுயமா வேட்டையாட முடியாத நிலையில இருக்கேன். நம்ம வைத்தியரான கரடி என்னோட காயத்துக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த காயம் ஆறணும்னா கழுதையோட காதும் கழுதையோட இதயமும் எனக்கு சாப்பிட வேணும். அப்பதான் எனக்கு இந்த காயம் பூரணமா குணமாகும். நீ எங்கிருந்தாவது ஒரு கழுதியை கூட்டிட்டு வா. அந்த கழுதியோட காதும் இதயமும் சாப்பிட்டுட்டு நான் சரியாயிடுவேன். அதுக்கப்புறம்தான் என்னோட வேட்டையை நான் தொடர முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ சிங்கம் சொன்னதை கேட்ட குள்ளநரி பணிவோட, ஆகட்டும் ராஜா, நீங்க சொன்னபடியே கழுதையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஒரு பண்ணையார் வீட்ல இருந்த கழுதைய குள்ளநரி பார்த்தது. அது கிட்ட போய் அன்பு காட்டுற மாதிரி, நண்பா, இப்பெல்லாம் நீ ரொம்ப இளைச்சு போற தெரியுமா அப்படின்னு சொல்லுச்சு. என்னோட எஜமானனுக்கு வேலை செஞ்சு செஞ்சு அவங்க சுமைய தாங்கி தாங்கி இளைச்சிதான் போயிட்டேன் அப்படின்னு கழுத சலிப்பா பேசிச்சு. நண்பா, அப்படின்னா நீ எதுக்காக இங்க இருக்கணும்? என் கூட வா, உன்னை ஒரு அற்புதமான காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற. அங்க உனக்கு சொர்க்கத்துல வாழற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு குள்ளநரி. உடனே கழுதையும் குள்ளநரி பேச்ச நம்பி அது பின்னாலேயே போச்சு. கழுதைய பார்த்ததும் அது மேல சிங்கம் பாஞ்சு நகத்தால கீறிடுச்சு. சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியோ கழுத தப்பிச்சு ஓடி போச்சு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையேன்னு சிங்கம் ரொம்ப நொந்து போச்சு. திரும்பவும் கழுதைய கூட்டிட்டு வர சொல்லி குள்ளநரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு குள்ளநரி சரின்னு சொல்லி கழுதைய தேடி போச்சு. நண்பா, எதுக்கு நீ பயந்து ஓடி வந்துட்ட? என்னாச்சு அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கழுதைய பார்த்து கேட்டது. நரி மாமா, என்னை ஏதோ ஒரு மிருகம் கொல்ல வந்தது, அதுதான் ஓடி வந்துட்ட அப்படின்னு கழுத சொல்லுச்சு. அத கேட்ட குள்ளநரி பயங்கரமா சிரிச்சுது. அதெல்லாம் உன்னோட பிரம. உன்னை கொல்லக்கூடிய மிருகம் அங்க எதுவுமே இல்ல. நான் அந்த காட்டுல சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன போலவே நீயும் சந்தோஷமா இருக்கணும்னா கட்டாயம் காட்டுக்கு வரணும் அப்படின்னு திரும்பவும் போய் சொல்லுச்சு. சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சு அறிவில்லாத கழுத குள்ளநரி பேச்ச கேட்டு திரும்பவும் போச்சு. கழுதையை எதிர்பார்த்து காத்திருந்த சிங்கம் அதை கொன்னுட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நரிய காவல் வச்சுட்டு நதிக்கரைக்கு போச்சு. சிங்கம் குளிச்சுட்டு வரதுக்குள்ள குள்ளநரி கழுதையோட காதையும் இதயத்தையும் சாப்பிட்டுடுச்சு. சிங்கம் வந்து பார்க்கும்போது கழுதையோட காதும் இதயமும் இல்ல. நரி கிட்ட கேட்டது சிங்கம், இந்த கழுதைக்கு காதும் இதயமும் இல்லவே இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா இந்த கழுதை திரும்பவும் இங்க வந்திருக்குமா என்ன அப்படின்னு பதில் சொல்லுச்சு. குள்ளநரி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கலாமோன்னு தோணுச்சு சிங்கத்துக்கு. அதனால அந்த குள்ளநரி சொன்னதை நம்பிடுச்சு. சரி சரி, இந்த தடவை நீ கூட்டிட்டு வரும்போது காதும் இதயமும் இருக்கிற கழுதையா பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு குள்ளநரி கிட்ட சொல்லிச்சு சிங்கம். சரியான ஏமாந்த கோழி ராஜான்னு சிரிச்சுக்கிட்டே குள்ளநரி அங்கிருந்து போயிடுச்சு. பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கான கதை, கழுதையின் இதயம். இன்னொரு கதையில திரும்பவும் சந்திக்கலாம். இந்த கதையோட உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வீரையாவின் வினோதமான வேண்டுதல். ஒரு சமயம் ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையா அப்படின்னு ஒரு 12 வயசு பையன் இருந்தான். ஒரு விபத்துல அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டான். அதனால அவனோட தூரத்து உறவுக்காரங்க வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தான். வீரையா ரொம்ப அப்பாவி. அவனோட அப்பாவித்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த உறவுக்காரங்க அவனை மாடு மாதிரி வேலை வாங்கினாங்க. அவனுக்கு அரை வயிறு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. அவன் கஷ்டத்தை பார்த்த எதிர்வீட்டு மல்லையா ஒரு நாள் அவனை தனியா கூப்பிட்டு,
டேய் வீரய்யா, இன்னும் எவ்வளோ நாளுக்கு நீ இப்படி கஷ்டப்பட போற? இந்த வேலையை வேற எங்கேயாவது செஞ்சா உனக்கு வயிறார சாப்பாடாவது கிடைக்கும். உனக்கு யாரும் இல்லைங்கிறதால இந்த ஊர்ல யாரும் வேலை தர மாட்டாங்க. ராமபுரத்துல எனக்கு ராஜையான்னு தெரிஞ்சவர் இருக்காரு, அவரு உனக்கு நல்ல வழிகாட்டுவாரு அப்படின்னு யோசனை சொன்னான். உடனே வீரய்யா அந்த ஊரை விட்டு கிளம்பி ராமபுரத்துக்கு போனான். ராஜையா வீட்டுக்கு போய் தன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ராஜையா அவனை பார்த்து, நான் ஒன்னும் வசதியானவன் கிடையாது, ஆனா மல்லையா உன்னை அனுப்பி வச்சதால உன்னை என் வீட்லயே தங்க வச்சு வயிறார சாப்பாடு போடுறேன். தினமும் நான் சொன்ன இடத்துக்கு போய் வேலை செய்யணும், யாரையும் காசு கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா ராஜையா. வீரய்யா அப்பாவித்தனமா தலையசைச்சான். ராஜையா சொன்னதை ஒத்துக்கிட்டான். அன்னையில இருந்து ராஜையா வீரய்யாவை ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு அனுப்பி வேலை செய்ய வச்சு அவன் மூலமா நிறைய சம்பாதிச்சான். ராஜையா வீரய்யாவுக்கு தினமும் சாப்பாடு போட்டானே தவிர நையா பைசா கூட தந்தது கிடையாது. ராஜையா தான் செய்யற வேலையால தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்காத வீரய்யா சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க கிட்ட இருக்கிறத விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்தான் வீரய்யா. அவனுக்கு அன்னைக்கு உடம்பெல்லாம் வலி எடுத்தது. ராஜையா கிட்ட இந்த விஷயத்த போய் சொன்னான். இப்படி சொல்லி வேலை செய்யாம இருக்க முடியாது, நீ வேலை செஞ்சாதான் உனக்கு நான் சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்துல வீரய்யாவுக்கு பசியே எடுக்கல, அதனால அன்னைக்கு வேலை செய்யாம இருக்கலான்னு நினைச்சான் வீரய்யா. அங்கிருந்து நடந்து போய் மகாலிங்கம் அப்படிங்கிற வைத்தியர்கிட்ட போய் உடம்பு வலின்னு சொன்னான். வைத்தியர் வீரய்யாவை சோதிச்சு பார்த்து, உனக்கு காய்ச்சல் வந்திருக்குடா, பணம் கொடுத்தா நல்ல மருந்து தருவேன் அப்படின்னு சொன்னான். ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, நீங்க இப்ப மருந்து கொடுங்க, எனக்கு சரியானது உங்ககிட்ட வேலை செஞ்சு கடனை தீக்குறேன் அப்படின்னு சொன்னான் வீரய்யா. ஆனா வைத்தியர் அதுக்கு ஒத்துக்கல. நீ யார் வீட்டுல வேலை செஞ்சாலும் ராஜையா கிட்டதான் பணத்தை கொடுக்கணும், அதனால நீ இப்ப ராஜையாவை கேட்டு பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். மகாலிங்க வைத்தியர் சொன்னதை கேட்டு ராஜையா தான் செய்யற வேலையாலதான் பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயம் வீரய்யாவுக்கு புரிஞ்சுது. அவன் ராஜையா வீட்டுக்கு போய் மகாலிங்கம் சொன்ன விஷயத்த சொன்னான். வீரய்யா தன்னை எதிர்த்து நிக்கிறதா நினைச்சுக்கிட்டா ராஜையா. அவன் கிட்ட ரொம்ப கோவமா, நான் உனக்கு சாப்பாடு போடுறதா தான் சொன்னேனே தவிர வைத்திய செலவை பாப்பேன்னு சொல்லல. நீ செய்யற வேலைக்கு எனக்கு வர காசு எல்லாம் உன் சாப்பாடுக்கே சரியா போகுது. அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல உன்னை வீட்டு வாசல்ல சும்மாதான் படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஐயா, இப்ப எனக்கு காய்ச்சலா இருக்கு, எனக்கு முதல்ல வைத்தியத்துக்கு காசு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யறேன் அப்படின்னு வீரய்யா ராஜையாவை கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஆனா ராஜையா அப்ப கூட, ஏதோ ஏழையா இருக்கியேன்னு இறக்கப்பட்டு உன்னை சேர்த்துக்கிட்டேன், என்கிட்ட ஒன்னும் பணம் கொட்டி கிடக்கல, ஊர்ல இருக்கவங்க யாராவது உனக்கு உதவுறாங்களான்னு நீயே முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். வீரய்யா தாம் வேலை செஞ்ச எல்லார் வீட்டுக்கும் போய் பணத்தை கேட்டான், யாருமே உதவல. அவன் திரும்பவும் வைத்தியர் வீட்டுக்கு போய், நான் ஒரு அநாத, நீங்க என் மேல கருணை காட்டி வைத்தியம் பண்ணுங்க, நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடனை தீர்த்துடுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டான். டேய் வீரய்யா, ஆதரவு இல்லாதவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை, வைத்தியர் இல்லடா அப்படின்னு சொன்னா மகாலிங்கம். என்ன செய்யறதுன்னு தெரியாம வீரய்யா சிவன் கோயிலை நோக்கி போனான். அப்போ மேகங்கள் கருத்து இடியும் மின்னலுமா பெரிய அடமழை பெய்ய ஆரம்பிச்சது. அவன் சிவன் கோயிலுக்கு போய், சாமி, எனக்கு தலை சுத்துது, ரொம்ப பலவீனமா இருக்கேன், நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நந்தி சிலைக்கு பக்கத்திலேயே மயக்கமாய் விழுந்துட்டான். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பயங்கர மழை காரணமா கோதாவரி ஆறு பெருகி ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லா குடிசைகளும் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பல வீடுகள் முழுகிடுச்சு, எத்தனையோ பயிர்கள் வெள்ளத்தால நாசமாச்சு. கிராம மக்கள் பணக்காரன் ஏழைங்கிற பேதங்களை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. கிராம அதிகாரி மனமாற்றத்தோட முன்வந்து ஊர்க்காரங்களுக்கு தைரியம் சொன்னாரு. கோயில்ல மயக்கமான வீரய்யாவை யாரோ காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துல சேர்த்துட்டாங்க. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டு ராஜா ராமபுரத்துக்கு பத்ரன் அப்படிங்கிற ஒருத்தனை ராஜ பிரதிநிதியா அனுப்புனாரு. அவரோட ஆட்சியில அமைக்கப்பட்ட சமூக கூடங்கள்ல அகதிகள் எல்லாரும் தங்கினாங்க. எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறவங்களுக்கு உணவு உடை மருத்துவம் இலவசமா கிடைச்சது. வீரய்யாவுக்கு காசு இல்லாமையே வைத்தியம் முடிஞ்சது, வேலை செய்யாமையே சாப்பாடும் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, வெள்ளத்துல பெத்தவங்களை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி கத்துக்க குருகுலத்துக்கு அனுப்புற ஏற்பாடுகளும் நடந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பரமசிவன் தன்னோட வேண்டுதலை கேட்டு அவரே ஒருத்தரை அனுப்பி வச்சதா நம்பினான் வீரய்யா. பத்ரனை பார்த்து அவர் கால்ல விழுந்து, ஐயா,
நீங்க கைலாசத்துக்கு போனதும் அந்த பரமசிவனுக்கு என் நன்றிய தெரிவிங்க அப்படின்னு சொன்னா வீரையா. வீரையா சொன்னது பத்ரனுக்கு புரியல. அவன் கிட்ட நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். நான் ஒன்னும் சிவதூதன் இல்ல. உன்ன மாதிரி அனாதைகளுக்கும் ஆதரவில்லாதவங்களுக்கும் உதவி செய்ய சொல்லி இந்த தேச மகாராஜா அனுப்பின ராஜ பிரதிநிதி. நம்ம ராஜா ரொம்ப நல்லவரு. அவரு நல்லா இருந்தா உங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லது செய்வாரு. நீ அந்த பரமசிவனை நம்புறவனா இருந்தா நம்ம ராஜாவுக்கு நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியத்தை தர சொல்லி அந்த கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே வீரையா கைகளை கூப்பி கண்ண மூடிக்கிட்டான். ஹே மகாதேவா, நான் இங்கிருந்தே உன்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். இந்த நாட்டு அரசர் ரொம்ப நல்லவரா. அவரை நல்ல விதமா பாத்துக்கோ. அவர் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவணும்னா நீ எல்லா கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் கங்கா மாதாவை அனுப்பி வெள்ள சேதத்தை ஏற்படுத்து அப்படின்னு வீரையா வேண்டிக்கிட்டான். அத கேட்ட பத்ரனுக்கு கோபம் வந்தது. அடப்பாவி, வெள்ளம் வரணுங்கிறதுதான் உன் ஆசையா? என்னடா பிரார்த்தனை இது அப்படின்னு மிரட்டினான். வீரையா அப்பாவித்தனமா, ஐயா, நான் காய்ச்சல்ல இருந்த சமயம் வைத்தியரும் மத்தவங்களும் ஊர்ல யாருமே என்ன கண்டுக்கவே இல்ல. வெள்ளம் வராம போயிருந்தா நான் காய்ச்சல்ல செத்துருப்பேன். சாப்பாடு தண்ணி வீடு இல்லாத ஏழைங்களுக்கு வெள்ளத்துல புதுசா இழக்க என்ன இருக்கு? ராஜா செய்யறதெல்லாம் இங்க நல்லதுக்கு தானே. அதுக்காக கடவுள பிரார்த்தனை செஞ்சா தப்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பத்ரன் முதல்ல கோவப்பட்டாலும் உண்மைய புரிஞ்சுக்கிட்டான். ராஜ்யத்துக்கு போனதும் மகாராஜா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அத கேட்ட ராஜா வெள்ள சேதம் ஏற்படுற சமயத்துல மட்டும் இல்லாம எல்லா காலத்திலயும் ஏழைங்களுக்கு உதவுற திட்டங்களை அமல்படுத்தினாரு. வீரையாவோட அப்பாவித்தனத்தாலையும் ஆழமான பிரார்த்தனையாலையும் அதுக்கப்புறம் வந்த எல்லா இடர்பாடுகள்ல இருந்தும் மக்கள் கஷ்டப்படாம சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.